அடுத்ததா பாத்தீங்கன்னா டேபிள் செட்டிங். இப்போ டேபிள் செட்டிங் அப்படினு பார்க்கறப்போ டேபிள் செட்டிங் அப்படின்றது நாம பார்க்கறப்போ இங்க டேபிள் அப்படிங்க டேபிள் டூல். இந்த டேபிள் டூல்னே ஒரு டூல் பாக்ஸ் இருக்கு. இத நீங்க எடுத்துக்கலாம். இத கிளிக் பண்ணிட்டு இங்க டேபிள் செட்டிங்ல வந்தறலாம். இந்த டேபிள் செட்டிங்கை வச்சு நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டேபிள் செட்டிங்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு லைன் வேணும். இப்போ 3 இதுல வந்து 3 காலம் இதுல வந்து 3 இருக்கு. இங்க வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரோ வந்து எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. சோ நாங்க எவ்வளவு வேணுமோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 10 வேணும்னா 10 கொடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு 5 வேணும்னா 5 கொடுத்துக்கலாம். சோ இது வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எந்த ஷேப்ல அதை வைக்கிறீங்களோ அந்த ஷேப்க்கான சைஸ்ல ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படினா இந்த இடத்துல நீங்க இந்த பாக்ஸ் வைக்க போறீங்க அப்படினா இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சைஸை ஃபர்ஸ்ட் ஷேப்பை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள டெக்ஸ்ட் அலைன் பண்ண போறோம். இந்த டெக்ஸ்ட்டை நீங்க வெளியில கொண்டு போய்க்கோங்க. சோ நட்ஜ் ஆப்ஷன்ஸ் 50 வச்சிருக்கோம். வச்சிட்டு இதை வெளியில மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இதில் அலைன் பண்ணிட்டு சைஸ் எக்காரணம் கொண்டு மாற்ற வேண்டாம். இப்போ என்ன பண்றோம்னா ஷேப்புல எடுத்து இந்த இடத்துல சீரியல் நம்பர் நேம் இங்கே நேம்க்கு அதிகமான ஸ்பேஸ் வேணும். டேட்டு இப்படி நீங்க இப்போ ருபீஸ்க்கு இதுக்கும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இப்படி அலைன் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க ரெண்டு காலத்தையும் சேர்க்கணும் அப்படின்னா இங்கே கம்பைன் பண்ணிக்கலாம். கம்பைன் பண்ணிங்கனா ரெண்டும் சேர்ந்துடும். இதை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இதில் எத்தனை ரோ பிரிக்கணும்னு நினச்சி காலம் எத்தனை பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 பிரிக்கணும்னா 4 பிரிச்சுக்கலாம். இப்படி கொண்டு வந்துக்கலாம். 1, 2, 3 சொல்லிட்டு பிரிச்சுக்க முடியும். இதில் வந்து காமனாக இருக்குன்னா இப்படி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ரெண்டையும் சேர்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து இங்கே இருக்கு. இப்போ ரெண்டையும் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட் ஒன் சாரி கம்பைன் செல் கம்பைன் செல்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வெர்டிக்கலாக இது மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிக்கலி இதை ரெண்டையும் பிரிச்சுக்கலாம். அப்படி நம்ம என்ன வேணுமோ பிரிச்சுக்க முடியும். அதே போல் இங்கே ஷேப் கலர் இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கலர் கொடுக்குறீங்கன்னா கலர் கொடுத்துக்கலாம். ஸோ திக்னஸ் என்ன வேணும் அப்படின்றத இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் இங்கே போய் நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து இதுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் செலக்ட் பண்ணிக்கிற ஏரியா மட்டும் நம்ம பண்ணுறோம். இல்லை இன்சைடில் உள்ளதுக்கு எவ்வளோ வேணும் திக்னஸ் இது மாதிரி எல்லாமே கொடுத்துக்க முடியும். இதுக்கு கலர்ஸும் நீங்கள் கலர்ஸும் நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும். கலர்ஸ் என்ன கலர் வேணும் இப்போ இன்சைடில் ஒரு 0.5 கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் என்ன கலர் வேணும் இது தனியாக கலர்லாம் பிரித்து கொண்டு வந்துக்க முடியும். இந்த மாதிரி இதை டேபிளில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுறீங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நான் என்ன பண்ணுறேன் டெக்ஸ்ட்டை கொண்டு வரேன். டெக்ஸ்ட் கொண்டு வந்து பாக்ஸ் செட்டிங்கில் அதை வரைகிறேன். பாக்ஸ் செட்டிங்கில் வரையும்போது பாக்ஸ் செட்டில் வரையும்போது இதை சென்டர் பண்ணி இதை எடுத்து பொசிஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் லெட்டர்ஸ். அதனால் நம்ம என்ன ஃபாண்ட் சைஸ் வேணும் அப்படின்றத கூட நம்ம இப்போ டிசைட் பண்ணணும். இது வந்து 12 இருக்குது 11 எனக்கு போதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த 11 மெயின்டைன் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து டாப் செட்டிங் கொடுங்க. இங்கே வந்து நேம் இங்கே டேட்டு இங்கே டேட் அடுத்தது வந்து இங்கே வந்து டைம் இங்கே வந்து ருபீஸ். இப்படி நம்ம ஒரு காலம் செட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துக்கும். செகண்ட் டேப் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம். இங்கே ஒரு டேட் கொடுக்குறீங்க. சம் டேட் கொடுத்துக்கலாம். ஒரு டேட் கொடுத்துக்கிறீங்க. இங்கே டைம் ஏதோ கொடுத்துக்கிறீங்க. இங்கே ருபீஸ் ஏதோ கொடுக்குறீங்க. என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கோங்க. 1000 ருபீஸ் சொல்லி கொடுப்போம். அடுத்தது வந்து செகண்ட் ஒன்று ஒரு நேம் கொடுக்குறோம். இங்கே வந்து ஒரு டேட் கொடுக்குறோம். இங்கே வந்து ஒரு டைம் கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒரு எப்படி வச்சுக்கோங்க 20. அடுத்தது வந்து 4. இங்கே வந்து சீரியல் நம்பர்னு வரணும் சரிங்களா. இது வந்து சீரியல் நம்பர்ன்றதோ ஃபஸ்ட்டு ஆர்டரில் ஃபஸ்ட்டு வர்றது. அடுத்தது வந்து இங்கே நம்பர் 1 இதை செலக்ட் பண்ணி கூட நான் எடிட் பண்ணிக்கிறேன். தேர்டில் வந்து இங்கே அடுத்தது ஒரு நேம் கொடுக்குறோம். நேம் கொடுத்துட்டு இதை வந்து
அடுத்தபடியா இங்க வந்து டைம் டேட் அண்ட் டைம் கொடுத்துடலாம் இப்போ டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டு இத வந்து இங்க வந்து ஒரு இப்படி இருக்குது இங்க அலைன் பண்றதுல வந்து ஒரு நேம் நீளமா இருக்கணும் இங்க ஒரு நேம் வந்து சைஸ் கம்மியா இருக்கு இப்போ வந்து இத வந்து என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கனா டெக்ஸ்ட் டூல் எடுத்து வந்து இங்க டெக்ஸ்ட்ல செலக்ட் பண்ணிட்டு Control A வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்துக்கிறோம் செலெக்ஷனில் இப்போ இந்த இடத்துல உள்ள டேபை வந்து ரைட் கிளிக் பண்ணி சென்டர் டேப் இது வந்து சென்டர் டேப்னு கொடுத்தீங்கன்னா இந்த நேம் எல்லாமே சென்டரில் நம்ம கொண்டு வர முடியும் இந்த டேப் வேண்டியதில்ல இதை எடுத்து நீங்கள் சென்டர் டேப்பில் வச்சுக்கோங்க இதெல்லாம் அலைன்மெண்ட் மாறுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீஅலைன் பண்ணிக்கலாம் நீங்கள் டைமில் இங்கே வந்து வச்சுக்கோங்க டேப் எல்லாமே இதை பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்து இதை ரீஅலைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம் ஸோ இதை வந்து டேப் கொடுத்தோம் இந்த இடத்துல கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த அது வந்து சென்டர் டேப் கொடுத்தோம் இதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் டேப் கொடுத்துக்கலாம் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேப்பை வந்து நான் என்ன செய்கிறேன் லெஃப்ட் டேப்பில் இருக்குது ரைட் டேப்பில் மாற்றிக்கலாம் ரைட் டேப்பில் மாற்றினீங்கன்னா அந்த லாஸ்ட் டேப்பை நீங்கள் இங்கே பொசிஷன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பொசிஷன் பண்ணி இந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு இப்போ இந்த இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிருக்கு இப்போ என்ன சொல்ல வரேன்னா ரைட் டேப்பில் கொடுக்கும்போது என்ன ஆகுது இந்த இடத்துல இந்த ஜீரோ எல்லாம் ஒரே மாதிரி பொசிஷனில் வருது நீங்கள் சென்டர் டேப்பில் கொடுக்கும்போது எல்லாமே சென்டரில் வருது இந்த டேப் செட்டிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் பொசிஷன் பண்ணலாம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உள்ள டேப் செட்டிங்கை மாற்றிக்க முடியும் ஸோ இந்த நேரத்தில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸை அதாவது இந்த பேராகிராஃபில் இருக்கிற கீழே ஒரு லைனை எடுத்துகிட்டு இங்கேருந்து நீங்கள் இந்த லைன் ஸ்பேஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் லைன் ஸ்பேஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி ஆர்எஸ்லாம் இப்போ தனியாக இருக்குதுன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் பொசிஷன் பண்ணிக்க முடியும் இதை எடுத்து இங்கே கொண்டு வாங்க இந்த இடத்துல நீங்கள் ருபீஸ்னு போடுறதுனா போட்டுக்கலாம் அல்லது இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம் இப்படி சென்டராக வச்சுக்கலாம் இப்போ இது போல் எல்லாத்தையுமே அலைன் பண்ண முடியும் தனித்தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதை தனியாக நீங்கள் மூவ் பண்ணிக்கவும் முடியும் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே செலக்ட் ஆகும் தனித்தனியாக மூவ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக தமிழ் டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணுறது தமிழ் டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிருக்கும் டேப் கொடுத்தீங்கன்னா இங்கே சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் வரும் நீங்கள் அதே போல் இங்கே அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து சாரி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் செலக்ட் கொடுத்தாலும் இந்த ஜீரோன்றது எல்லாமே ஒரே வரிசையில் வரும் அங்கே ரைட் டேப் கொடுத்துக்கிறோம் இங்கே சென்டர் டேப் கொடுத்துக்கிறோம் ஸோ சேவ் டூல் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டேபிள் செட் பண்ண முடியும் அப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் கலர்லாம் பேக்ரவுண்ட் கலர்லாம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஷேப் டூல் எடுத்து கலர்ஸ் கொடுக்க முடியும் இதில் ஒரு கலர் இப்போ இங்கே ஒரு கலர் திக்னஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போது இதை கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் கொண்டு வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்க முடியும் இது போல் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னு வைங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பிரிண்ட் அவுட்க்கு அனுப்பணும் இதை பிரிண்ட் அவுட்க்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்ம இங்கே இருக்குது இங்கே இருக்குது இது இருக்குது இங்கே இருக்குதுன்னு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் என்ன பண்ணலாம் நோட் பண்ணிக்கோங்க எடிட்டில் செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் எடிட்டில் செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ நம்ம யூஸ் பண்ணல இந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும் இதை டோட்டலாக நீங்கள் கன்வெர்ட் கர்வ் பண்ணிடலாம் இப்போ போய் பாருங்கள் கன்வெர்ட் கர்வ் நம்ம இன்னும் பண்ணலை இப்போ டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண ஃபாண்ட்ஸு எவ்வளோ லைன்ஸ் இருக்குது எவ்வளோ வேர்டு கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணீங்க எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டெக்ஸ்டில் டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இது கன்வெர்ட் கர்வ் ஒன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டியில் அது போயிடும் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் இப்போ ஃபாண்ட் இதுக்குள்ளே இல்லை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன் ஃபாண்ட் நம்ம இதை வந்து நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்னா
இந்த கன்வெர்ட் ஏன் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.